हेलो फ्रेंड्स, वेलकम टू नित्यास होमन किचन। இன்றைக்கி நம்ம கல்லுப்பு பயன்படுத்தி தான் பல வகையான குறிப்புகள் பார்க்க போகிறோம். நம்ம சமையலில் மட்டும் இல்லாத நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த கல்லுப்பு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன டிப்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு புளி ஊற வைக்க மறந்துருப்போம், இல்லை அந்த டைமில் வந்து நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் வந்து புளி குழம்பு வைக்கிற மாதிரி பிளான் மாறிடும். அப்போ அர்ஜெண்ட்டுக்கு நம்ம புளி ஊற வச்சு அது கரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். சுடுதண்ணில் கூட ஊற வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் கரைப்போம். ஆனால் உடனே செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டிங்கனாலே அது வந்து டக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எப்படி கரைப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு கரைஞ்சி வந்துடும். அது கல்லுப்பும் சேர்ந்து அந்த சுடுதண்ணியும் சேர்ந்து நம்ம கரைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இது வந்து அவசர நேரத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வழக்கமாக நம்ம புளி கரைக்கிற மாதிரி இப்போ வந்து கரைச்சாச்சு. நல்லாவே வந்து புளி அந்த புளியில் இருக்கிற எல்லாமே வந்து கரைஞ்சி வந்துட்டு அது சக்கை மட்டும் நின்று இருக்கு பாருங்கள். இதை வந்து அவசர நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச குறிப்பாக கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து இது வீடியோக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். நம்ம வீடு துடைக்கும் பொழுது நம்ம பக்கெட்டில் எடுத்து வச்சு தானே துடைப்போம். அப்போது அந்த பக்கெட்டில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த கல்லுப்பு வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதில் வந்து மாப்பு நல்லா துடைச்சிட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி வீடெல்லாம் நல்லா துடைச்சி விட்டீங்க அப்படின்னா ஆன்மீக படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சம் வரும், வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் விலகி நல்ல சக்தி பெருகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நம்ம வீடு துடைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தரையில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸ், வைரஸ் கிருமிகள் இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து வீடும் சுத்தமாகும், ஆன்மீகத்தபடியும் அந்த கெட்ட சக்திகள் விலகின மாதிரியும் ஆயிடுச்சு. வழக்கமாக வீட்டில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வீடு துடைப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துட்டு தொடங்க. நீங்கள் லிக்விட் போடலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துட்டு வீடு துடைக்கும் பொழுது கிருமிகள் கண்டிப்பாக அழிஞ்சிடும். அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடும் பொழுது இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்தும் அதுவும் திருஷ்டி சுற்றி போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அந்த உப்பை வந்து எடுக்காமல் நம்ம வந்து ரைட் ஹேண்டில் எடுத்து அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் வச்சு நம்ம திருஷ்டி சுற்றி போடுறது நல்லது. ஏன்னா வந்து கல்லுப்பு அப்படின்றது லக்ஷ்மிக்கு சம்பந்தமானது, மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உகந்த ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து கல்லுப்பு. அதனால் அதை வந்து நேரடியாக நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எடுக்காமல் ரைட் ஹேண்டில் எடுத்து அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து திருஷ்டி சுத்துங்க. அதே நேரத்தில் இந்த கல்லுப்பில் திருஷ்டி சுத்தும் பொழுது என்னாகும்னா நமக்கு பெரியவங்க சொன்னது தான் இது என்னாகும் அப்படின்னா அதாவது கண் திருஷ்டி இருந்தால் அது போகும். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதாவது நோய்கள் இருக்குது, கால் வலி, கை வலி அந்த மாதிரி வலிகள் இருந்தாலுமே இந்த கல்லுப்பு திருஷ்டி சுற்றும் பொழுது அது போயிடும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் குழந்தைங்க சரியாக சாப்பிடலை அப்படின்னாலுமே இந்த மாதிரி கல்லுப்பை எடுத்து தாங்க திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதனால் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் இந்த கல்லுப்பு திருஷ்டி சுற்றி போடுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இதை சுற்றி போடலாம், தவறு கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு என்னென்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம், கல்லுப்பு தான் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா நம்ம பாத்திரம் தேய்க்க பயன்படுத்துகிற ஸ்க்ரப்பர் தாங்க சேர்த்துக்க போகிறோம். நம்ம வீட்டில் எத்தனை ஸ்க்ரப்பர் இருக்கோ அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இதில் நல்லா ஊறட்டும். இப்போ இதில் ஊறும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரில் கெட்ட கிருமிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும். அதனால் பாத்திரங்களும் நல்லா பளிச்சுனாகும், பாத்திரங்களையும் கிருமிகள் சேரவே சேராது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம், அதாவது கோதுமை மாவெல்லாம் அரைச்சி நல்லா நிறையவே அரைச்சி வச்சுருப்போம். கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, அரிசி மாவு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம். இதை நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அது மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா
புழு, வண்டு, பூச்சி இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதனால் நம்ம பாதி யூஸ் பண்ணுறதுக்குள்ளவே அந்த வண்டு, பூச்சி, புழு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா முடித்து போட்டுட்டு இந்த மாவு வகைகளில் வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம கடைசியாக நம்ம தீர்ற வரைக்குமே வந்து புழுவோ வண்டோ பூச்சியோ பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து மாவு பொருட்கள் மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகளுக்கும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி கல்லுப்பு முடிஞ்சு நம்ம பருப்பில் கூட போட்டு வைக்கலாம். அதுலேயுமே வந்து வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சில சமயங்கள் என்ன பண்ணணும்னா, சமையல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி வறுக்கும்பொழுது என்னாகுன்னா, ரொம்பவே நெடி வரும். அந்த மாதிரி நெடி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுத்து பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா, நமக்கு நெடி அதிகமாக வரவே வராது, சீக்கிரமாகவும் வறுபட்டுடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவில் இந்த மாதிரி கல்லுப்பு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து வண்டோ பூச்சோ புழுவோ வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு, பூரா, தேரை, அட்டைப்பூச்சி இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றிலும் அதிகமாக வரும். அதுவும் பக்கத்தில் மரம், செடி, கொடியெல்லாம் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரியான விஷஜந்துகள்லாம் அதிகமாக நம்ம வீட்டை சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டை சுற்றிலும் கால்படாத இடங்களில் வந்து கல்லுப்பு போட்டு வைக்கலாம். எந்த வழியாக வரும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து கல்லுப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா, அங்கே வந்து பாம்போ பூரானோ எதுவுமே வராது. தேரையை பார்த்தீங்க அப்படின்னா, தேரை மேலே கல்லுப்பு போட்டிங்கன்னா அது வந்து ஓடிடும். அதே நேரத்தில் அட்டைப்பூச்சி ஏதாவது வந்தது அப்படின்னா, அது வந்து ரத்தத்தை ரொம்பவே உறிஞ்சிடும். குழந்தைங்க ஏதாவது இருக்குன்னா ரொம்பவே வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பூச்சி மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு விட்டிங்கனாலே அது இறந்துடும். இந்த மாதிரி விஷஜந்துகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதுவும் மழைக்காலங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கல்லுப்பை வந்து வீட்டை சுற்றிலும் போட்டு வைங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த உப்பு வந்து வெடிக்கிற சவுண்டு கேட்கும் கொஞ்சம் நேரத்தில். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கினா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துணியில் இந்த உப்பை கொட்டி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இது எதுக்குன்னு பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முட்டி வலி, கழுத்து வலி, கால் வலி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் பெரியவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே முட்டி வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். அப்போது அந்த வலியெல்லாம் போக்குறதுக்கு இந்த கல்லுப்பு ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வலி ரொம்பவே நல்லா கேட்கும். அதே நேரத்தில் ஏதாவது தேவையில்லாமல் நீர் கோத்துட்டு இருந்தாலுமே அந்த நீரையுமே இழுத்துடும், கெட்ட நீரெல்லாம் வந்து இழுத்துடும். இந்த உப்பு ஒத்தனம் கொடுக்கும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதித்ததும் என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். அதுலேயே வந்து அந்த கல்லுப்பு கரையிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிருந்தாலோ, இல்லை தலைவலி இருந்தாலோ, சைனஸ் தலைவலியாக இருந்தாலோ, தலையில் நீர் கோத்திருந்தாலோ, நம்ம வேத பிடிப்போம் இல்லைங்களா, அதாவது ஆவி பிடிப்போம்னு சொல்லி வாங்கலீங்களா, நீங்கள் ஸ்டீமர் வச்செல்லாம் ஸ்டீம் பண்ணவே தேவையில்லை. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து வேது பிடிச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து தலையில் நீர் கோத்திருந்தாலுமே அதெல்லாம் வந்துடும். அதே நேரத்தில் தலைவலி இருந்தாலும் அதுவுமே போயிடும், கோல்டு இருந்தாலும் அதுவுமே போயிடும். நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் இது கம்பல்சரி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் தலையில் நீர் கோத்திருக்கு அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வேத பிடிச்சி பாருங்கள். அந்த நீர் கோத்திருக்கிறது எல்லாமே வந்துடும், கோல்டுமே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க் வழியாக கரப்பான்பூச்சி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நைட் டைமில் சிங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து அந்த சிங்க் ஹோல்ஸில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பான்பூச்சி வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு கிண்ணமோ இல்லைன்னா ஒரு தட்டோ கவுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் கரப்பான்பூச்சி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.